மேலே இடம் இல்லை. செகண்டை போட்டு ஃபஸ்ட்டு போடுங்க, ஃபஸ்ட்டு போடுங்க. வண்டி ஓரமாக திருப்போம், நல்ல ஓரமாக. என்னாச்சு இது திருப்பலை? செகண்ட் போட்டிங்கன்னா செகண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு ஈஸி தான். ஆமாம், அதை போய் நியூட்ரல் பண்ணி அதுக்கப்புறம் இங்கே வர்றது இல்லை. வேலை தேவை கரெக்டாக பண்ணுங்கள். அந்த லைன் திரும்ப லெஃப்ட் லைட்டாக லூஸ், திரும்ப அகெயின் லைட்டாக ஃபஸ்ட்டு வரப்போகுது. வரல வரல. வெளியிடுங்க ரேஸ் கொடுங்க. ரோட்ல யாரும் இல்லை தானே, கொஞ்சம் அந்த கட்டிங் இருக்கு பாத்துங்க. ஸ்பீடு எவ்வளோ வருது? 45 அபோவ் வருதா? ஃபோர்த்து போடலாமா? இல்லை பயமா இருக்கா? அப்போ தேர்ட்ல போ. கொஞ்சம் ஸ்லோ போகும், அவசரம் கொஞ்சம் ஸ்லோ. லைன் இந்த லைனு கரெக்டாக இந்த லைனில் அப்படி மேனேஜ் பண்ணுங்க. இந்த லைனில் கரெக்டாக மேனேஜ் பண்ணுங்க. மேனேஜ் பண்ணிட்டு கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். ரேஸ் லைட்டாக இம்ப்ரூவ் பண்ணுங்கள். அந்த கார் இருக்குல்ல, அதை பேக் சைடு போங்க. அப்படி லெஃப்டில் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அப்படி தேர்ட் மேட்ச் வரேன். ஆகிய தும்கோ செகண்ட் செய்ய ஃப்ரண்ட்டில் உனக்கு உங்களுக்கு என்ன என்ன வேணும்? செகண்ட் வேணும். அப்போ செகண்டுக்கு உள்ள பிரேக்கும் கிளச்சும், பிரேக்கு கிளச்சு கிளச்சு ஃபஸ்ட்டு, ஏன்னா வண்டிக்கு நிற்கிது. அதனால் செகண்ட் ஆஃப் பிரேக்கு நியூட்ரல் பண்ணி பிரேக் லைட்டாக லூஸ் பண்ணுங்கள். பிரேக் ஹெவியாக இருக்குது. செகண்ட் கீரு போட்டாச்சா? பிரேக்கில் வெயிட் பண்ணுங்கள். கிளச்சும் வெயிட் பண்ணணும், ரிமூவ் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு கீர் பெண்டிங் இருக்குல்ல, வண்டி கார் நிற்கிதா? நிற்குது. ஃபஸ்ட்டு கீர் எங்கே இருக்குது? சைடில் இருக்கா? போடுங்க. போட்டாச்சா? காலை ரேஸ் பண்ணாமல் கிளச்சை மட்டும் வெளியிடுங்க. டேர்னிங் பண்ணணும் இல்லைங்க? ஆ, கை வரணுமா? அங்கே வரக்கூடாதா? வரணும். ஆ, அப்புறம் ஏன் ஸ்லோவாக வரீங்க? ஆ, ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு லைட்டாக ரேஸ் கொடுங்க. ஓகேவா? ரேஸ் ஸ்டாப் பண்ணி கிளச்சை புஷ் பண்ணி சைடில் நியூட்ரல் போடலாம், சைடும் போடலாம். செகண்ட் கிளச் பார் கரோ ரேஸ் ஆரம்ஸ் ரேஸ். 25 கிலோமீட்டர், 25-30 வந்துச்சா? 30 வந்துச்சு. ரேஸ் ஸ்டாப்பு அண்ட் கிளச்சு நியூட்ரல் ஸ்லோவாக பண்ணி பேக் உப்பர் ஃப்ரண்ட்டு தேர்டு ரிலீஸ் பண்ணி, ரிலீஸ் பண்ணாமல் ரேஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸ்லோவாக போங்க, ஸ்லோவாக போங்க. ஃபாஸ்ட் வேணும், நார்மல் ஸ்பீடாக போங்க. சர்க்கிள் வர ஆறாயிரம் சர்க்கிள் வருது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? தேர்டில் போகுது, ரிடியூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கிளச்சு அண்டு பிரேக். நீங்கள் ஸ்டார்டிங்கு டிரைவிங்னால ஃபஸ்ட்டு கிளச்சு செகண்ட் ஆஃப் பிரேக். கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு பிரேக்கு செகண்ட் கிளச்சு வரும். இப்போ நியூட்ரல் பண்ணி செகண்ட் கீரு, நியூட்ரல் பண்ணி செகண்ட் கீரு. செகண்ட் எங்கே இருக்குது? ஃபோர்த்து பக்கத்துலேயே இருக்குது. செகண்டு எங்கே இருக்குது? ஆ, ஃபஸ்ட்டு எங்கே இருக்குது? சிக்னல் வந்துருச்சுல்ல. ஃபஸ்ட்டு எங்கே இருக்கு? எங்கே இருக்கு ஃபஸ்ட்டு? செகண்டு போட்டிங்கன்னா செகண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு ஈஸி தான். ஆமாம், அதை போய் நியூட்ரல் பண்ணி அதுக்கப்புறம் இங்கே வர்றது அந்த வேலை தேவை. எதுக்கு சுற்றி சுற்றி வரீங்க? பயம் இருக்குல்ல, பயம் இருந்தாங்க பாருங்க. ஈஸியாக அப்படியே செகண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு லைட்டாக மூவ் பண்ணுங்கள். கிளச்சை ரேஸ் பண்ணவனா லைட்டாக போதும் 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 போதும். ஆ, ரேஸ் பண்ணுங்கள். இப்போ கிளச்சு ரிமூவ் பண்ணி பஸ் வருதா? கொஞ்சம் மெதுவாக போங்க. ஆ, இப்போ ரேஸ் ஸ்டாப் பண்ணி கிளச்சு ஃபுல்லாக புஷ் கொடுத்து செகண்ட் சைடாக கொடுங்க. பயம் இருந்தால் சைடாக கொடுங்க, நியூட்ரல் பண்ண வேணாம். பஸ் வருதா? கிளச்சை புஷ் பண்ணுங்கள், பிரேக்கில் வைங்க காலை. இங்கேயும் பஸ் இருக்குது, இருக்கா இல்லையா? இருக்கு. ஆ, இப்போ ஃபஸ்ட்டு கீரு
நியூட்ரல் பண்ணாமல் சைடில் புஷ் கொடுங்க, சைடில் கொடுத்துட்டீங்களா? ரைட்டாக ரிமூவ் பண்ணுங்க, அவசரம் இல்லை. ஓகேவா? ஓகே ஓகேண்ணா, ஓகே அப்படி விட்டுருங்க. இப்போ ரேஸ் கொடுங்க, செகண்டுக்கு ஸ்பீடு ஓகேவா? ஓகே, இப்போ கிளச்சை புஷ் பண்ணி செகண்ட் கியர் சைடாக போடுங்க, பயமாக இருந்தால் சைடாக போடுங்க. ஆ, இப்போ கிளச்சை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி மைல்டாக கொடுங்க, ரேஸு ஜர்க் பண்ணக்கூடாது, மைல்டாக இருக்கணும். சைடு மிரர் பாருங்கள், லெஃப்ட்டு ரைட்டு டேர்னிங் ஆகுதா வண்டி? அப்போ டேர்ன் பண்ணிட்டு தான் ரிலீஸ் பண்ணணும். ஆ, இப்போ ஓகேவா ஸ்பீடு? ஓகே சார். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க? கிளட்ச் தேர்ட். ஆ, ரேஸ் ஸ்டாப் பண்ணல. ஆ, ரேஸ் ஸ்டாப் பண்ணி கிளட்ச் நியூட்ரல், நியூட்ரல் தேர்ட், தேர்ட். அதுக்கு அப்புறம் கிளட்ச் ப்ளே பண்ணணும். மேல ப்ளே பண்ணியாச்சா? ப்ளே பண்ணியாச்சு. அகைன் ரேஸ் லைட்டா மைல்டா? ஃபாஸ்டா வேணா? ஸ்லோவா? இப்போ அங்க பெண்ட் இருக்கா? ஹெவி பெண்ட் இருக்கு. ஹெவி பெண்ட். ஃபர்ஸ்ட் பிரேக்ல வாங்க, இப்போ ஹை ஸ்பீட்ல போகுது வண்டி. செகண்ட் ஆஃப் கிளட்ச் நியூட்ரல் பண்ணி, ஸ்லோவாக நியூட்ரல் பண்ணி, கொஞ்சம் மைண்டு யோசிங்க, நியூட்ரல் பண்ணுங்க. ஆ, சைடு கட் பண்ணுங்க, மைண்டு அப்படியே கட் பண்ணியாச்சா? செகண்ட் விழுந்துச்சான்னு பாருங்க. ஓகேவா? வந்துச்சு. ஆ, அங்கே ரெட் லைட் இருக்கா? அப்போ எதுக்கு கிளட்ச் ரிமூவ் பண்ணீங்க? ஆ, புரிஞ்சுதா இல்லையா? ஃபர்ஸ்ட் கியர் எங்கே இருக்கு? சைடாக இருக்கு மேலே. ஓகேவா? வண்டி நம்பர் வந்துச்சா? ரிமூவ் பண்ணலாமா? ரேஸ் பண்ணாமல் ரிமூவ் பண்ணுங்க. ஆ, சரிங்க, பிடிங்க, ரிலாக்ஸாக வச்சுக்கணும் மைண்டை, திங்க் பண்ணவே கூடாது. ஓகேங்களா? ஆ, ரேஸ் போடுங்க. இப்போ ரேஸ் ஸ்டாப் பண்ணுங்க, கிளச்சு செகண்ட் செகண்ட் சைடில் போடுங்க, கிளச்சு அப் பண்ணுங்க, ரிலீஸ் பண்ணுங்க. என்ன ஒர்க் பண்ணுறீங்க? ஸ்டீல் சார். ஸ்டீல் ஃபேக்ட்ரியா? ஃபேக்ட்ரி இருக்கு, மேனுஃபேக்சரிங் டீலர் ரெண்டுமே. ஓகே, இப்போ ரேஸ் ஸ்டாப் பண்ணுங்க, கிளட்ச் அண்டர் புஷ், நியூட்ரல் ஸ்லோலி உப்பர், உப்பர் தேர்ட், கிளட்ச் பார்க் இருக்கு, அகெயின் ரேஸ். இப்போ இண்டிகேட்டர் ஃபஸ்ட்டு, லெஃப்ட் இண்டிகேட்டர் அப்பா? ஆ, அப்பு ஸ்பீடு ஹெவியாக இருக்கா? இப்போ ஃபஸ்ட்டு பிரேக்கில் வாங்க, லைட்டாக வாங்க, கிளட்சை புஷ் பண்ணி வண்டி ஸ்லோவாகுதா? செகண்டுக்கு என்ன ஒர்க் பண்ணுவீங்க? நியூட்ரல் பண்ணி சைடில். ஓகேவா? பேக். இப்போ அங்கே என்ன இருக்கு? ஸ்பீட் பிரேக்கர். இப்போ என்ன பண்ணுவீங்க? அதே பிரேக்கு, அதே கிளச்சு, அதே கிளச்சு, அதே கீர், அதே இல்லைல்ல கீர், என்ன பண்ணுவீங்க ஃபர்ஸ்ட்டு? இப்போ வண்டி மூவ் பண்ணணும், எப்படி மூவ் பண்ணுவீங்க? கிளச்சிலே ஃபர்ஸ்ட். கிளச்சில் ஃபஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு தான் ரேஸ். மைல்டாக கொடுக்கணும் ரேஸு. லெஃப்ட் ரைட் பாருங்கள், கொடுக்கும்போது வண்டி இங்கே ஸ்டாப் பண்ண போகிறோம். ரைட்டில் நிப்பாட்டணுமா? லெஃப்ட்டில். ரைட்டில் எப்பவுமே நிப்பாட்ட முடியாது, சரிங்களா? எங்கே நிப்பாட்டினாலும் லெஃப்ட்டில் தான். லெஃப்ட்டில். இப்போ ஸ்டாப் பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு கிளச்சு புஷ், கிளச்சு புஷ், அகெயின் பிரேக்கு, பிரேக்கு அண்டு அண்டு நியூட்ரல், நியூட்ரல், நியூட்ரல். ஓகேவா? ஓகே ஓகே. ஹேண்ட் பிரேக்கு, ஹேண்ட் பிரேக் முடிஞ்சால் தான் லெக் ரிலீஸ் பண்ணும். லெக் ரிலீஸ் பண்ணும் என்ன வண்டி? ஆ ஆ, போகலாம். அப்படியே ரேஸ் லைட்டாக கொடுங்க. இப்போ உங்கள் சைடு எடுத்தால் ரைட்டு? ஆ, கொஞ்சம். ஆ ஆ, ஓகேவா? இந்த பக்கம் பார்த்துக்கங்க கொடுக்கும்போது. ஆ, ஓகே, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக தெரியும். ஓகேவா? இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போகும். நெக்ஸ்ட்டு போடலாமா? தேர்டு. ஆம்புலன்ஸை பார்த்துட்டே வண்டி ஓடுங்க. எவ்வளோ ஸ்பீடாச்சு? 40ஆ? ஸ்டேரிங் நல்லா பிடிச்சிக்கோங்க. ஆ, இப்போ லெஃப்ட் ஹேண்டை கொண்டு வந்து ஃபோர்த்து கேட். ஸ்டேரிங் லைன் லைன் லைன், முடிஞ்ச அளவுக்கு லைனுக்குள்ளேயே மேனேஜ் பண்ண போகிறேங்க. முடியலன்னா கொஞ்சம் பிரேக்கில் கலவைங்க லைனுக்குள்ளே. ஆ, கொஞ்சம் பிரேக்கில் கலவைங்க, லைனுக்குள்ளேயே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பிரேக் புஷ் பண்ணி கிளச்சோட சேர்ந்து தேர்டு கேட். கிளச்சு கரெக்டாக இருக்குல்ல? ஆ, கரெக்டாக இல்லைன்னா டைட்டாக இருக்கும் அங்கே. ஆ, இப்போ அப்படியே செகண்ட் கியர். இங்கே யூடர்ன் பண்ணால் வண்டி சைடில் நிப்பாட்டுங்க. பிரேக்கில் நல்லா அழுத்தமாக பிரேக் போட்டு நிப்பாட்டிடுங்க, இங்கேயே நிப்பாட்டுங்க. ஆ, நிப்பாட்டியாச்சா? நின்றுச்சா வண்டி? இப்போ ஃபஸ்ட்டு கரெக்டாக எடுங்க, ஓரமாக மிஸ் ஆயிடுச்சா? இப்போ டவுனு, டவுனில் எப்போவுமே பிரேக் எடுத்தால் வண்டி போகும். இருந்தாலும் கிளச்சை அங்கே அந்த அந்த இடத்துல எடுக்கணும். அந்த இடத்துல உள்ள கரெக்டாக போகிறதுக்கு முன்னாடி அந்த அந்த இது மறையும் உங்களுக்கு, அந்த சின்னதாக பேப்பர் கிடைக்குதுல்ல,
அது வண்டியில் உங்களுக்கு தெரியாமல் போகும். அந்த இடத்துல நீங்கள் லைட்டாக ஸ்டேரிங் சுத்த வேண்டியும், ஒரு சுத்து ஃபுல்லாக இருக்கும், ஃபுல்லாக சுற்றி யூ டர்ன் பண்ணும்போது லைன் அந்த சைடு வரணும், புரியுங்களா? ஹை ஸ்பீட் லைனில் வரக்கூடாது. யூ டர்ன் இதானே ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க? ஆ, ரெடி ஆச்சு. பிரேக் லூஸ் பண்ணி கிளச்சை கொஞ்சமாக வச்சுக்கிட்டு போயிட்டே இருங்க. எவ்வளோ தேவைன்னு பாருங்கள். ஆ, இப்படி போயிட்டே இருங்க. இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கிளச்சை லைட்டாக தூக்குனீங்கன்னா மேலே வரும் வண்டி. இப்போ நல்லா ஃபுல் சுற்று சுற்றுங்க. ஒரு சுற்று ஃபுல்லாக இருக்கட்டும், ரெண்டாவது சுற்று ஸ்லோவாக இருக்கட்டும், ஃபுல்லாக யூ டர்ன். ஆ, இப்போ லெஃப்ட் ஹேண்ட் மெதுவாக மெதுவாக, அகைன் அகைன் குயிக்கா குயிக்கா குயிக்கா. ஆ, ஓகேவா? மூவ் பண்ணலாம், போயிட்டே இருங்க. சைடில் வரணும், பார்த்து வரணும், ஷேக் இல்லாமல். ஆ, நெக்ஸ்ட்டு லெஃப்டில் வரணும் கரெக்டாக. கீர் மிஸ் ஆகிச்சு பாருங்க. ஆ, மூவ் பண்ணுங்க. ரைட்டில் வந்துட்டிங்களா? போக முடியாதுல்ல, இண்டிகேட்டர் போடுங்க லெஃப்டில். அவங்க பண்ண மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அவங்க எத்தனை கிளாஸில் பண்ணியிருக்காங்க அந்த மிஸ்டேக்கு? 10th கிளாஸ். நீங்கள் 5th. போங்க, லைனை பார்த்துட்டு ஓட்டுங்க வண்டி. இந்த லைன் தான் நமக்கு வேணும். இந்த லைனை எவ்வளோ உன்னிப்பாக வைக்க முடியுமோ வைங்க. ஸ்டேரிங் ஷேக் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு அதிகமாக இருந்தால் நமக்கு குறைக்கணும் ஸ்பீடை. ஸ்பீடையும் போட்டு ஸ்டேரிங்கும் வளைக்கலாம் முடியும்னா முடியாது, ரைட்டுங்களா? வண்டியை வளைக்கணும், ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்டேரிங் ஸ்பீட் இன்னும் கொஞ்சம் குறையணும், கண்ட்ரோல். செகண்ட் கியருக்குலாம் இவ்வளோ ஸ்பீடு இல்லை, இன்னும் கொஞ்சம் குறைக்கணும் ஸ்பீடை. குறைக்கல, இன்னும் குறைக்கணும், இன்னும் குறையணும். 20 வரணும் செகண்ட் கியருக்கு பிரேக்கு. 20 வந்துச்சா? ஆ, லெஃப்டில் இண்டிகேட்டர் போடுங்க. லெஃப்டில் மெதுவாக எடுங்க வண்டியை, பாருங்கள். போலாமா? நம்ம போகிற சைடு லெஃப்ட், புரியுதா? நெக்ஸ்ட்டு கரெக்ட் பாருங்கள், வண்டி ஷேக் ஆகுதா? கண்ட்ரோலில் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. 5th கிளாஸில் அப்படி தான் இருக்கும், புரியுதுங்களா? போங்க. ஃபஸ்ட்டு ரைட் ஹேண்டு கரெக்டாக கண்ட்ரோல் இருந்தால் தான் லெஃப்ட் ஹேண்டு கரெக்டாக இருக்கும். எப்படி ரெண்டு கையில் பண்ணுறீங்களோ அதை ஒரு கையில் பண்ணணும். ரெண்டு கையில் பண்ணுறீங்களே, இது நீங்கள் ஒரு கையில் பண்ணணும். பார்த்து பார்த்து இப்போ ரெண்டு கையில் பண்ணுறீங்க, புரியுதுங்களா? ஒரு கையில் கொண்டு வரணும் அப்படின்னா கொஞ்சம் வண்டியை ஸ்லோ பண்ணுங்க. ஸ்லோ ஆச்சா? ஒரு கை கரெக்டாக வச்சுக்கோங்க. கிளச்சு கரெக்டாக இருக்கான் பாருங்கள். வண்டி எங்கே போகுதுன்னு பாருங்கள். ஆ, கியர் செகண்ட் கியரு. வண்டி அங்கேயும் இங்கேயும் மாறி மாறி போகும், நீங்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். லெஃப்டில் இண்டிகேட்டர் போட்டு ரெண்டு கையில் நல்லா டேர்ன் பண்ணுறது, ரெண்டு கையில் பண்ணுங்கள். கரெக்டாக மூவ் பண்ணுங்கள், லேட் பண்ணக்கூடாது. மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த ஆள் போகிறாரா, கொஞ்சம் இடம் கொடுத்து மூவ் பண்ணுங்கள். லெஃப்டில் வாங்க. வந்துச்சா லெஃப்டில்? ஆ, மூவ் பண்ணுங்க வண்டியா, லைட்டாக மூவ் பண்ணிக்கிட்டே இருங்க. லைன் பாருங்கள், லைன் கண்ட்ரோல் இன்னும் வரல உங்களுக்கு, புரியுதுங்களா? லைன் பாருங்கள் ஃபஸ்ட்டு, அடுத்ததாக கீர் போடுங்கள். கீர் போடும்போது லைன் ஸ்லிப் ஆகும், அந்த ஸ்லிப்பாக விடக்கூடாது லைனை. சரி, நல்லா அழுத்தமாக பிடிங்க. ரொம்ப போட்டு அங்கிட்டே திருப்பாதாங்க, மெதுவாக போங்க. 4th போடுங்க. சரி, நடுவில் கரெக்டாக பிடிங்க, ரைட்டாக ரைட்டாக பிடிங்க. கியர் டவுன் பண்ணுங்கள், பிரேக்கு கிளச்சு டவுனு. ஸ்டேரிங் நல்லா அழுத்தமாக ரைட்டில் திருப்பணும். ரைட்டில் திருப்பின அழுத்தம் வந்து லெஃப்ட்லேயும் இருக்கணும். ஆ, இங்கே லெஃப்டில் இருக்கணும் அழுத்தம். என்னாச்சு? ரைட்டில் எங்கே எங்கே போகிறீங்க? நான் சொன்னது என்ன சொன்னேன்? அங்கே பெண்டு இருந்துச்சா இல்லையா?
பெண்டு லெஃப்ட் போய் ரைட் வந்துச்சா இல்லையா, அந்த ரைடு சொன்னாங்க. கொஞ்சம் மெதுவாக போகும். இந்த வீடியோ உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறேன், என்ன தப்பு பண்ணிக்கணும்னு பாருங்க. இது எல்லாமே கரெக்டாக பண்ணீங்க. அந்த ஸ்டீரிங் கண்ட்ரோலு கொஞ்சம் கம்மியாக இருக்கு. நான் கிளாஸ் ஃபிஃப்த் இல்லை, அப்படிதான் இருக்கும். கொஞ்சம் வண்டியை கரெக்டாக ஸ்லோ பண்ணுங்க. ஸ்டீரிங் ஒரு கையில் மேனேஜ் பண்ணி கிளச்சை பிடிச்சி கரெக்டாக ரெண்டாவது கீரை ஸ்லோ பண்ணி, அடுத்தது ஒன்றாவது கீரை ரிமூவ் பண்ணி வண்டியை ஸ்டாப் பண்ணுங்க. நல்லா ஸ்டாப் பண்ணுங்க. வண்டியை ஸ்டாப் பண்ணிங்களா, ஒன்றாவது கீழ திரும்ப போகிறீங்க. புரியுங்களா? ஸ்டீரிங் மட்டும் ஒரு கை வீக்காக இருக்கு. எது பிரேக்? பிரேக். ஆமாம், வண்டி போகும்போது எடுங்க. கொஞ்சம் லூஸ் பண்ணி ஃப்ரெண்டில் வேணால் போங்க. கேப் இருக்குல்ல, பஸ் அங்கே தானே இருக்கு. இதுக்கு மேலே போக முடியுமா பாருங்கள். போக முடிஞ்சுன்னா இண்டிகேட்டர் போடுங்க. லெஃப்டில் கண்ணாடி பாருங்கள். நமக்கு லெஃப்ட் கண்ணாடியும் அந்த கார்னர் பீஸும் தேவைப்படுது. மூமெண்ட் இருந்துகிட்டே இருக்கணும் கிளச்சில், கரெக்டான மூமெண்ட் இருக்கணும் கிளச்சில். வரப்போகுது. வந்துச்சுன்னா இந்த ரோடு பாருங்கள். இந்த ரோடு பார்த்துட்டு கரெக்டாக தான் லெஃப்டில் வரமான்னு பாருங்கள். லெஃப்டில் வரப்போகுதுன்னா வண்டி ஸ்டெடி ஆகுனதுக்கு அப்புறம் தான் ரிலீஸ் பண்ணணும். ஆ, லெஃப்டில் வாங்க. போங்க. ஸ்டாப் பண்ணு. கிளச்சு கொடுத்து பிரேக். சைன் பண்ணீங்க 12th கார்டுங்க? 12th கிளாஸு. இது வந்து ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி வண்டி ஓட்டுவார் எனக்கு நம்பிக்கை இருக்கு. பார்க்கலாம் என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்க. ஹேண்ட் பிரேக் டவுன் பண்ணு. ரைட்டில் பார்த்தீங்க, எடுக்கணும். நேரம் போயிடுங்க. வண்டி என்ன வண்டி வருது பார்த்தீங்க? பேக்கில் பஸ் வருது. அடுத்த கீர் ட்ரை பண்ணலாமா? ஆ, நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எப்படி இருக்கோ அதில் ரோட்டை பார்த்து போயிட்டே இருங்க. எதாவது மிஸ்டேக் தான் நான் சொல்லுவேன். ஓகே. ரெட் இருக்குது, க்ரீன் இருக்குது, லைட்டு என்னென்னு தெரியல. இருந்தாலும் நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா. ரெட்டும் க்ரீன் ரெண்டும் போட்டிருக்காங்க. வண்டி இல்லைன்னா மெதுவாக மூமெண்ட் கொடுத்துருங்க. அப்படியே ஆ கொடுத்துருங்க மூமெண்ட். சிக்னல் எங்கேயுமே வேலை செய்யல போகுது. பஸ்ஸை விட்டுருங்க. லெஃப்டில் வந்துடுங்க. ஆ, லெஃப்டில் கொஞ்சம் மெதுவாக வாங்க. அப்போ தான் நான் போக முடியும். நீங்கள் இவ்வளோ ஃபாஸ்ட் வாங்க, நீங்களும் போக முடியாது, அவரும் போக முடியாது. கொஞ்சம் மெதுவில் பிரேக் அடித்து கொஞ்சம் மெதுவாக கொண்டு வாங்க. ஆ, போட்டோம் போய்டா. ஆ, இப்போ போகிறேன். மிடில் வந்துடும். ஸ்பீடு தகுந்த மாதிரி கீர் போடுங்க. 30 வந்துச்சா? ஆ, நெக்ஸ்ட்டு ட்ரை பண்ணு. நம்ம லெஃப்டில் போகிறோம். இண்டிகேட்டர் கொடுக்கணுங்கள. ஸ்பீடு தகுந்த மாதிரி போங்க. ஸ்பீடு ஓகேவான்னு பாருங்கள். 40 ரெடியூஸ் பண்ணணும், ஏன்னா நம்ம திரும்ப போகிறோம்ல. 30 வரைக்கும் ரெடியூஸ் பண்ணலாம். தேர்டுக்கு இருக்குது. 30 நம்ம ரெடியூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா 20 வரைக்கும் ரெடியூஸ் பண்ணால் தான் செகண்ட் கீருக்கு வரும். 30 மூவ் பண்ண முடிஞ்சுன்னா மூவ் பண்ணலாம். இல்லை செகண்டுக்கு ரிலீஸ் பண்ணால் ரிலீஸ் பண்ணுங்கள் பிரேக்கில். ஆ, ஏன்னா சைக்கிள் ரெண்டு உள்ளே வந்துச்சு பேரிகார்டு. அப்போ நம்மளுக்கு செகண்ட் தான் கிடைக்கும். இண்டிகேட்டர் சவுண்டு ஆஃப் பண்ணி முடிச்சிருங்க. நெக்ஸ்ட்டு கார் வரும். கார் வந்துன்னா கொஞ்சம் அப்படியே பிரேக்கை போட்டு விட்டுருங்க.
அவன் போகலன்னா நீங்க போயிடுங்க, அவன் போகலன்னா நீங்க போயிடுங்க, அவனும் போக மாட்டேங்க. ஆ நெக்ஸ்ட் போடலாமா? அப்போ எப்போ தோணுதோ அப்போ போடலாம். பயம் இருந்ததுன்னா கொஞ்சம் தேர்ட் லேவ் கூட போய்க்கலாம். என்ன தேர்ட் லேவ் போனால் பெட்ரோல் குடிக்கும் அவனு. இப்போ சரிங்க சரிங்க, ஆடக்கூடாது. ஸ்லோப்பும் ஏறணும், கீரும் கரெக்டாக. என்ன கீர்? செகண்ட். ஆ மேலே இடம் இல்லை, செகண்டை போட்டு ஃபஸ்ட்டு போடுங்க, ஃபஸ்ட்டு போடுங்க. வண்டி ஓரமாக திருப்பும், நல்ல ஓரமாக. என்னாச்சு? இது திருப்பலை, அவர் முன்னாடி இருந்தார், அவர் நிப்பாட்டார் வண்டி. சரிங்களா? அப்போ அந்த மாதிரி டைம்லாம் நம்மளும் நிப்பாட்டிடணும். அவருக்கு வண்டி ஸ்டார்ட் ஆகலை, நம்ம நிப்பாட்டிடணும். அதுக்கப்புறம் தான் என்ன வேலை? இப்போ வந்து நம்ம பிரிட்ஜுக்கு மேலே நிப்பாட்டோம், அவர் நிப்பாட்டார். இப்போ வண்டி எடுக்க போகிறீங்க, அப்போ என்ன பண்ண போகிறீங்க? பிரேக்கில் கொஞ்சம் இருக்கணும், எவ்வளோ இருக்கணும் பாருங்கள். வண்டி பிரேக்கில் பின்னாடி போகாத அளவுக்கு இருக்கணும். இது ஓகே. இப்போ நீங்கள் கிளச்சை எவ்வளோ ரிலீஸ் பண்ணுவீங்க? உங்களுக்கு தெரியுற வைப்ரேஷன் எனக்கு தெரியக்கூடாது. உங்களுக்கு உங்கள் காதில் என்ன கேட்குது ஃபீல் பண்ணுங்கள். தெரியுதா உங்களுக்கு மட்டும் தெரியுதா? லைட்டாக வைப்ரேட் உங்களுக்கு தெரியுதா? இப்போ கிளச் எடுக்கக்கூடாது, எது எடுக்கணும்? பிரேக் எடுக்கணும். வண்டி கரெக்டாக திருப்பணும். இது ஸ்லோப்பு, மெதுவாக திருப்பினா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டில் தான் திருப்புகிறோம். நமக்கு எப்போ ரோடு ரெடி ஆகுது இப்போ நம்ம போகலாம். ஏன் ரெண்டு நிமிஷம் லேட்டாக போனால் தப்பு கிடையாது, புரியுங்களா? ஆ தப்பு பண்ணாமல் போகணும். அவ்வளோ ஓரளவுக்கு வந்துட்டீங்க 12 கிளாஸில், புரியுதுங்களா? சில பேருக்கு 20 கிளாஸ் இழுக்கும். நெக்ஸ்ட்டு என்ன? அவர் சிக்னலில் நிப்பாட்டினதுனால வேறு வழி இல்லாமல் நீங்களும் நிப்பாட்டு பிரேக் போட வேண்டியதாகிடுச்சு சூழ்நிலை. கீரை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் மாற்றி மாற்றி போக முடியுதோ முடிஞ்சிக்கலாம். எவ்வளோ ஸ்லோ பண்ணி கீரை ரிமூவ் பண்ணணும் பண்ணிக்கலாம். அதுக்காகவே ஒரே கீழ் நம்ம போயிட்டு இருந்தோன்னா அது சரி வராது, சரிங்களா? கீரையும் ஃபாஸ்ட் பண்ணணும். ஆ இந்த மாதிரி இடத்துல பண்ண தேவையில்லை. கொஞ்சம் பிரேக்கில் வந்துட்டு டேனிங் நல்லா பெண்ட் பண்ணிவிட்டு, இதுதான் ஈசிஆர் பெண்டுன்னு சொல்லுவாங்க. ஈசிஆரில் அப்படி தான் வளைவு இருக்கும், அந்த வளைவுக்கு தகுந்த மாதிரி வண்டி ஓட்டணும். லெஃப்ட் வளையம் ரைட்டு வளையம் பாம்பு மாதிரி. அது லெஃப்ட்டு போனால் ரைட்டுக்கு ரெடியாக இருக்கணும், ரைட்டு போனால் லெஃப்ட்டுக்கு ரெடியாக இருக்கணும். அடுத்த இது இப்போ போடலாமா? அடுத்த கீர் ஃபாஸ்ட்டு போடலாம். ஆ போட்டு போடலாம். கரெக்டாக லைன் வேணும், லைன் இல்லை சைக்கிள் இருக்கா? அப்போ கீர் ரெடியூஸ் பண்ணணும், அதுக்குள்ளே பிரேக்கு கரெக்டாக போடணும். எவ்வளோ பிரேக்கு? 30 பஞ்ச் பண்ணல போய்கிட்டே இருக்குல்ல? அப்போ டைட்டாக பண்ணணும். அடுத்த பிரேக்கு 20 20 வந்துச்சா? வரல அப்படின்னா அங்கே வண்டி வந்துச்சுன்னா கூட நம்ம எடுக்கலாம். நம்ம அந்த கீர் வரும்போது அந்த ஸ்பீடு வரும்போது எடுக்கணும் இல்லை, கிளச்சு பிரேக்கில் காலை வச்சிட்டிங்கன்னா கீர் எடுத்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு கீர் பிரேக்லேயே வண்டி திருப்புங்க, ஏன்னா டவுன் போதா ரெண்டு பக்கம் கண்டி பாருங்கள். வண்டி ரெடி ஆகும்போது பிரேக்கை லூஸ் பண்ணுங்கள். வண்டி ஸ்டாப் பண்ணுங்க, கிளச்சை பிடிச்சி ஸ்டாப் பண்ணுங்கள். நீங்கள் அப்பாயின்மெண்ட்டு போட்டுக்கலாம், சரிங்களா? இன்னும் கிளாஸ் கூட இருக்குது, பிரச்சனை இல்லை. 10 கிளாஸ் இருக்குது பெண்டிங்கு, போட்டு அது பார்த்துக்கலாம். மெது மெதாவோட வந்துக்கலாம். ஓரளவுக்கு வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிட்டிங்க, வண்டி இருந்ததுன்னா நீங்களே கூட பொறுமையாக. இல்லை, ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரெண்டு மேரேஜுக்கு அங்கே போகுது, I-20 அங்கே ஓட்டி பார்ப்போம். ஓட்டி பார்க்கணும்னா இந்த மாதிரி காலி இடத்துல ஃபஸ்ட்டு செகண்டு அப்படியே ஓட்டி பார்ப்போம். சரி சரிங்களா? ஃப்ரைடே வந்துட்டு நெக்ஸ்ட் வீக் நான் பண்ணுவேன்.